ஐரன் பாய் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா GTA 5 மாரி போட்டு அந்த தமிழ் நிலை பார்க்கணுமே வேறு மாரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த கேமை ஏற்றிட்டேன். 115 MB நினைக்கிறேன், வேணால் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த கேம் பிளேவை மட்டும் பாருங்கள் நண்பா. அதேமாரி எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட்னா ஒரு லைக்கு. அதேமாரி வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ஓப்பன் வேர்ல்டு கேமா. பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. அட 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 அட, வேறு மாரி இதுங்க. அட அட, GTA 5 தோத்துறோம் போல இருக்கே. பரவாயில்ல, என்னடா இது, லைட்டாக குரங்கு மூஞ்சி மாரி இல்லை இவனுக்கு. ஆமாங்க, குரங்கு மூஞ்சியே தான் அங்கே இவனுக்கு. சரி நல்லா இருக்கு நண்பா, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப சொல்லணும் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஏய் ரியலாக நல்லா இருக்குதுங்க நண்பா. எப்பட்றா இவ்வளோ அழகாக எடுத்துக்கிறீங்க கேமை. இல்லை இல்லை இல்லை, நான் மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ண விரும்பல, போங்கடா டேய். முதல்ல இந்த காரை இருங்க, ஜம்ப் பண்ணலாம். ஸ்டக் ஆகுது, ஜம்ப் பண்ணுறான். எப்பட்றா என்னடா பண்ண, இப்போ அங்கேருந்து காரே காணாமல் போயிடுச்சிங்க நண்பா, பார்த்துக்கோங்க. ஏய் இங்கே இருக்குது, இருங்க திருப்பி ஒரு பஞ்சு. எப்பட்றா என்னடா பறகுது நண்பா, வேறு லெவலில் இருக்குது பறக்குறாங்க. ஏய் ஸ்பைடர்மேன் மாரி பறக்குறாங்க நண்பா, பார்த்தீங்கன்னா. எப்பட்றா இப்படிலாம் ரெடி பண்ணுறீங்க கேமு, நல்லா இருக்கு நண்பா ஓரளவுக்கு கேமு. வேணும்னா ட்ரை பண்ணுங்க. அட 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 அட, ஏய் நண்பா கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஏய் நில்றா டேய், அட பாரு ஓடுறதான் செய்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாமே கன் இருக்கா. ஆடாடே என்னடா ட்விஸ்ட் வச்சிங்க, கண்ணே இல்லாத மாரி லாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க நண்பா. பார்த்தீங்கன்னா இருங்க, சவுண்ட் எப்படி இருந்தாலும் கேட்காது. எப்பட்றா சவுண்டை கம்மி பண்ணுறது, ஸோ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக சவுண்டு கேட்காது நண்பா. பார்த்தீங்கன்னா சவுண்டோட வச்சுலனாதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்தமாரி கேம்ஸ்லாம், பார்த்துக்கோங்க. கேம்ஸ் நல்லா இருக்கு நண்பா. இப்போ வேறு என்ன பண்ணலான்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் அழகாக ஜம்ப் பண்ணுறாங்க. ஏய் போலீஸ் கேஸ்லாம் ஆகும் போல இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா மேப் பாருங்கள், பரவாயில்லையே. இவ்வளோ பெரிய மேப்பு, GTA YCT மாரி இவ்வளோ பெரிய மேப்பை கொடுத்துக்குறாங்க, பரவாயில்ல. இந்த மேப் நம்மளுக்கு போதும். அந்த கேம் ட்ரை பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்குறேன். நிறைய பேர் லிங்க் நடா தர மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்க, நான் கொடுக்கலாம் ஓகேவா. மீடியா ஃபைல் மூலிமா கொடுக்க முடியும். ஆனால் ஒரு பெஸ்ட்டான கேமாக நான் ஃபேன் மேடு கேம் எடுத்துகிட்டு வந்து, ஆனால் அந்த ஃபேன் மேடு கேம் என்ன ஒரு இது ஒரு தலைவலினா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வருவங்க ரொம்ப டக்கு டக்குன்னு வந்துடும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம். ஆல்ரெடி இது ஜாவித் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 8000 சப்ஸ்கிரைபரோ 15000 சப்ஸ்கிரைபரும் வந்துச்சு ஒரு சேனலுக்கு. வீடியோலாம் நல்லா தான் பண்ணியிருந்தார். இதுமாதிரி ஸ்பைடர்மேனு யார் யார் தெரியும் ஜாவித் தமிழை, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனல்லே டெர்மினேட் ஆகி போயிடுச்சு இப்போ, பார்த்தீங்கன்னா கை விட்டு போயிடுச்சு, பார்த்துக்கோங்க. அதனால தான் லைட்டாக பயமாக இருக்குது. அவர் வந்து GTA 5 ஃபேன் மேடு, அதேமாரி இந்த ஸ்பைடர்மேன் ஃபேன் மேடு கேம்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். எனக்கு அதான் லைட்டாக பயமாக இருக்குது ஃபேன் மேடு கேம் பற்றி போடுறதுக்கு. என்ன பண்ணுறான் இவன், ஏய் எப்பட்றா சமடா ஆயிடுறா. இப்போ வந்து ஒரே ஒரு குத்துங்க. ஓய் எலும்பு குண்டா ஆகி போயிட்டான் நண்பா. ஏய் ரெண்டு போலீஸ் கேஸ் நண்பா, இருங்க. நம்மக்கிட்ட எவனும் ஒன்றும் பிடுங்க முடியாதடே, யாருக்கிட்ட இருங்க. சரி பறந்து போவோமா அவங்ககிட்ட, சரி இருங்க. ஏய் கார் நண்பா, கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி கார் ஓட்டி பார்ப்போமா. சரிங்க கார் எடுத்துக்கிறேன் நான், இந்த கார் ஓட்டி பார்ப்போம் நண்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா இருங்க, காரு காரில் ஏறிக்கிட்டேன். ஓகே காரில் அவனை பிடிச்சி தள்ளியாச்சு. இப்போ கார் ஓட்டுறேன் பாருங்கள். ஐயோ அல்ட்ராவில் வச்சதுனால இப்படி ஆகுதான்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஐ கிராஃபிக்ஸ்லாம் இது பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் இருந்துச்சு நண்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏய் நல்லா தான் இருக்குது கேம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேம் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஆனால் சவுண்டு வச்சுக்கலானிங்கன்னா நல்லாயிருக்கும். சவுண்டு இதுமாரி கம்மி பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நான் இதுமாரி பேசுறதுக்காக தான் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேம் நல்லா இருக்குது. கா கூட ஏய் GTA YCT மாரி இருக்குது லைட்டாக அந்த சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு GTA YCT பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னது மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஏடிஎல் ஃபேம் என்னடா சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி என்னன்னு கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா.
சரி, வெயிட் ஃபார் 10K ஏடிஎல் ஃபேமிலியா அப்படின்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நண்பா. மனசுக்கு லைட்டாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம 10K அடிக்க போகிறோம், ஓகேவா? எவன் அவனுக்கு எவன் அவன் பார்க்கணுமோ அவனெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக. அதான் என்னோடய ஆசை. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபரில் என்னை எப்படி தெரியுமா, ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு முன்னாடி அவன் சேனலில் ஒரு 15 சப்ஸ்கிரைபரோ, சாரி 15 இல்லை, ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருக்கும் நண்பா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இது தெரியுமா பண்ணால், என்ன 15 சப்ஸ்கிரைபர் தான் என் சேனலில் இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு 20 சப்ஸ்கிரைபர் இருக்கும். அப்புறம் வந்து காமிச்சம் பாருங்கள், அவன் முன்னாடி சும்மா 5K 2K, ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து தான் மூக்கு மலை வரல வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக அவனுக்கு அவமானமான மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, லைட்டாக போகாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 5K, இப்போ 10K நண்பா, அவங்ககிட்ட நான் சவால் விட்ட மாதிரி 10K அடிப்பேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே சேனலில் ரன் பண்ணோம். அப்புறம் நம்ம வேறு ஏதாவது பண்ணி வேறு ஸ்ட்ரைக்கு வந்து போச்சுன்னு வச்சு சேனல், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, யூடியூப் பக்கமே வர முடியாது. பார்த்துக்கோங்க, எப்படிலாம் பெஸ்ட்டான கண்டென்ட் போடணும் அதேமாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பண்ணணும் நண்பா. யூடியூப்னா அவ்வளோ அவருக்கு ஈஸி கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் யூடியூப்பில் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வர முடியும். நான் ஒன்றும் பெரிய லெவலில் வந்ததில்ல, ஓரளவுக்கு ஒரு 10K வந்துச்சுன்னா போதும், ஓகேவா? ஒரு 10K, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா போதும் நண்பா. பார்த்தீங்கன்னா மே 27, ஓகேவா? மே 27 என்னோட பிறந்த நாள், அதுக்குள்ளே வருமானன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு 10K சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலி ஏடிஎல் ஃபேமிலி ஒரு 10K அடிக்கணும். வெறும் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா போதும், நான் அதுக்கு மேலே ஒன்றும் எனக்கு தேவையில்லை நண்பா, இப்போயே சொல்லிக்கிறேன். வெறும் 10,000 சப்ஸ்கிரைபர் மட்டும் ரீச் பண்ணி கொடுங்க எனக்கு, அதே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாளைக்கு. என் பிறந்த நாளுக்குள்ளே ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா ஓகே நண்பா. அதேமாதிரி நிறைய பேர் ஐடி பேன் ஆகிட்டுருக்கு, ஃப்ரீ ஃபயர் ஐடி நண்பா, ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், அது எடுக்கிறது கஷ்டம்தான் நான் சொல்லுவேன். அதேமாரி வந்து நிறைய பேர் கன்ஃபிக் ஃபைலாக வச்சுருப்பாங்க, நான் கூட போடுவேன் கன்ஃபிக் ஃபைலு, போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபேக்காக தான் போடுவேன், ஓகேவா? போட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே எனக்கு ஒர்க்கிங் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்க. கட்சியில் அது அவ்வளோ சில டைமில் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கன்ஃபிக் ஃபைலில் 40% தான் நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா, இது ஐடி அன்பன் பண்ணுறதுக்கு. இன்னொன்றுட்டா கரீனா தான், ஓகேவா? கரீனாவால் தான் அன்பன் பண்ண முடியும். அதேமாரி சில குரூப்லாம் அன்பன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி வர இது பேன் ஆகிடுச்சு, மனசே கஷ்டமாக இருக்கு நண்பா. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு, இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு, ஒன்று வந்து சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு, இன்னொருத்தன் ஓகேவா, அவனும் என்ன பண்ணான்னு தெரில, அவனை ஆப் தான் யூஸ் பண்ணிக்கிறான் போல இருக்கு. சஸ்பண்டு காமிச்சிச்சு கட்சியில், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரெண்டு நாளைக்கு அவன் சோகமாகவே இருந்தாங்க நண்பா. கூப்பிட்டாலும் அவ்வளோ வரல, கூப்பிட்டா வரவே மாட்டான். இறா ட்ரை பண்ணலாம்டா, இறா எத்து கொடுண்டா, ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்ட் பண்ணுறா, இறா அப்படிலாம் நம்மளே ஏதாவது பண்ணலாம்டா, ஏதாவது ஃபைலு கீழே போட்டு ஏதாவது வர வைக்க முடியாதுன்னு பார்க்கலாம்டா, இறா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய காசு செலவு பண்ணேன் டே, என்னைக்குனா ஒரு நாள் நம்ம ஐடியா வந்து நம்ம கையை விட்டு போய்டுண்டா அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா டே போடா, நான் ஹேக் யூஸ் பண்ணாதான்டா என்னோடய ஐடி போவோம் அப்படின்னு அவன் ஆப், ஓகேவா? ஹேக்குனா ஹேக்கு கிடையாது, மோட் மீனோ அதுமாரி ஹேக்கு, அவன் வந்து ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்கான், அவன் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி அவனும் யூஸ் பண்ணியிருக்கான், அதுமாரி அதேமாரி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அவன். ரொம்ப கஷ்டப்படுறான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவன் எப்படியோ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பானா, எப்படியோ ஒரு 6000 சில்லற செலவு பண்ணியிருப்பாங்க நண்பா கண்டிப்பாக காசுக்கு பார்த்தீங்கன்னா. ஓ நல்ல வேலை போச்சுங்க போச்சுங்க. ஏ எப்பட்றா தண்ணி மேலேயோ பைக் வந்துச்சு, சமங்க. ஏய் என்னடா இவன் இப்படி பண்ணுறான், அடப்பாவி பைக்கில் ஏறா நண்பா, பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறான் இவன். செப்போடா, ஏய் தண்ணிக்குள்ளேயே ஆகிறேன் நான், எப்படி நண்பா வேறு லெவலில் இருக்குது நண்பா அந்த கேமு நண்பா. கண்டிப்பாக அந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள், கிராஃபிக்ஸ் அவ்வளோ இதுவாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. கிராஃபிக்ஸை விடுங்க, கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நேரமும் நான் விளையாடி தான் இருக்கேன் உங்கள் கூட பேசிக்கிட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா கண்டிப்பாக. எத்தனையோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க லைக்லாம் பண்ணி, நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களேன் கண்டிப்பாக, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்களேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் நண்பா, இதுமாரி நான் வீடியோ போடுற வீடியோஸ்க்கெலாம் ஒரு ரொம்ப வேணாம், ஒரு 10K இல்லை ஒரு டெய்லியும் ஒரு 5K, ஒரு வீடியோக்கு ஒரு 5K வியூ வந்தாலும் சந்தோஷப்படுறாள் நான் தான் நண்பா. பார்த்தீங்கன்னா ஒரு 5K வியூஸ் ஓகேவா, ரொம்ப வேணாம் ஒரு 5000 வியூ இது மட்டும் வந்தால் போதும் நம்ம சேனலுக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு சேனல் ஓப்பன் பண்ணோம், இந்த சேனல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வார்னிங் வந்துச்சு நண்பா. பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரைக் போட்டு விட்ருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஆகிடும், பார்த்துக்கோங்க. அதனால தான் நானே ஜாக்கிரதையாக வீடியோ போட்டுட்ருக்கேன் நண்பா. GTA 5 மாரி இருக்குது நண்பா, பாருங்களேன் நண்பா. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த காரை மட்டும் பாருங்கள், பிளாக் கலர் காரை மட்டும் பாருங்கள் நண்பா. பார்த்தீங்கன்னா GTA 5 மாரியே இருக்க லைட்டாக அந்த கிராஃபிக்ஸு, பார்த்துக்கோங்க. ஏ எங்கடா போகிற இவனை இப்படி போயிட்டான் நண்பா, பாருங்கள் அந்த கிராஃபிக்ஸ் இந்த வெயிலில். ஓகே ஐயோ போயிட்டானே, அட பாவீங்களா, டே 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 பூட்றா ஐயோ
பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கார் பார்த்தீங்கன்னா GTA 5ல வர மாதிரி இருக்குது நண்பா. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது, கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நானும் அந்த கேம் அவ்வளோ நல்லா இருக்காது நினச்சி ஏத்தனா பரவாயில்ல, இவ்வளோ நேரம் விளையாடிட்டு தான் நண்பா இருக்கேன் ஓகே. இந்த காரில் ஏறுவோம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப் ஃபைவ் மாதிரி ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது நண்பா. அந்த கார் கிராஃபிக்ஸ்லாம் பாருங்களேன், ஐயோ சுடுவானே. ஏய் ரியலாக ஜிடிஎஃப் ஃபைவ் மாதிரியே இருக்குது நண்பா, லைட்டாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நண்பா அந்த கேமு, ஏன்னா நிறைய பேர் போட்டாங்க இந்த வீடியோ, எனக்கு தெரியும் இந்த கேம் தான் ஒரு பெஸ்ட்டான கேமு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கிராஃபிக்ஸை பொறுத்து தான் ஓகேவா, இந்த கிராஃபிக்ஸ் இந்த கார் கிராஃபிக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த சூரியன் ஒளி அதெல்லாம் படுதில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குது கேம் பார்த்திங்கன்னா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சப்போஸ் நான் இப்போ தான் இந்த கேம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா வெயிட் ஃபார் 10K ஏடிஎல் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நண்பா, நான் சந்தோஷப்படுறாள். நான் தான் பார்த்தீங்கன்னா ஓ இவர் வந்து இவ்வளோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன் பார்த்துக்கோங்க. சந்தோஷப்படுறாள் நான் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் பார்த்தீங்கன்னா. இதுமாரி கமெண்ட் எத்தனை பேர் தெரியுமா, ஒரு 5-6 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா. இதுமாரி ஃபுல்லாக பார்த்து ஒரு 10 நிமிஷம் வீடியோனா 10 நிமிஷமாக பார்த்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பரவாயில்ல இவங்கெல்லாம் இதுமாரி இவ்வளோ நேரம் பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன். அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஓகேவா, நானும் தெரிஞ்சுப்பேன் இவ்வளோ நேரம் இவங்க இவர் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன் பார்த்துக்கோங்க நண்பா. வேறு மாரி இது நண்பா இந்த சைட்லாம் பார்க்கும்போது லைட்டாக ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி மாதிரியே இருக்குது நண்பா பார்த்தீங்கன்னா. இந்த கார் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் லைட்டாக ஜிடிஏ ஃபைவ்ல வர கார் மாரி இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா. ஜூம் பண்ணி விளாட்றேன் நான் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு நண்பா. உண்மையை சொல்லணும்னா நல்லாவே இருக்குது, கண்டிப்பாக அந்த கேமை ட்ரை பண்ணுங்கள் நண்பா. இதோட இந்த கேமை நான் இதோட அந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன், அவள் தான் இந்த வீடியோ. அதேமாரி நான் வந்து கண்டிப்பாக எடிட் பண்ண மாட்டேன் நண்பா, ரொம்ப ஃபோனை பார்க்கக்கூடாது சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இந்த கண் ஆப்ரேஷன் வேறு எனக்கு நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா. 35,000 சொல்லிக்கிறாங்க, கண்டிப்பாக அவ்வளோலாம் எங்கள் வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் நகையை வச்சு எங்கள் அம்மாவோட நகையை வச்சு கண்ணை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, வேறு ஒன்றும் வேறு வழியே இல்லை நண்பா. அதனால் நான் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபோனை ரொம்ப பார்க்க வேண்டாம் ஓகேவா. எப்படியோ ஒரு பார்க்க வேணான்னு சொல்ல கேப் விட்டு பாருங்கள். எனக்கு என்ன பிரச்சனைனா ஃபோனால் அவ்வளோ வரல நண்பா, இதான் உண்மை. டாக்டரா ஃபோனால் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லலை பார்த்தீங்கன்னா. இதுமாரி நான் கண்ணை தேய்ச்சதுனால தான், அதான் என்னோடய தப்பு தான், ஃபோனை பார்க்கறதுனால வரல. அவர் இன்னொங்கிட்ட ஃபோனை பார்க்கறதுனால அவ்வளோ வரல. இதுமாரி நான் கண்ணை தேய்ப்பேன் அப்போ லைட்டாக எரிச்சல் மாரி கொடுக்குமா, கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு நண்பா பார்த்தீங்கன்னா. 35,000 கண்டிப்பாக கட்டி ஆகணும், கண்டிப்பாக கட்டி கண்ணை பார்த்துட்டு அவ்வளோதான். வேறு ஏதாவது வேலை வெட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது, அதுவும் சொல்லிக்கிறேன் ஓகேவா. ஏதாவது எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு நண்பா பார்த்தீங்கன்னா. நம்ம போ கரெக்டாக உஷாராக இருந்தால் ஒன்றும் ஆகாது பார்த்தீங்கன்னா. எனக்கு இதுமாரி சூழ்நிலை ஆயிடுச்சு ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ. அதேமாரி ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், ஃபோனை ரொம்ப பார்க்காதீங்க, கேப் விட்டு பாருங்கள் நண்பா. அதேமாரி கண்ணெல்லாம் யாரும் தேய்க்காதீங்க, ஏன்னா என்னடா டேய் உன் டைம் பாஸ் வந்தவருக்கு நீ பட்டனை பேசினீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில பேர் நினைப்பாங்க அப்படி தான் ஓகேவா. சில பேர் வந்து கோளாறு மாரி கமெண்ட் பண்ணுவாங்க, பார்க்கறது பார்க்கறது உங்கள் இஷ்டம் நண்பா பார்த்தீங்கன்னா. சில பேர் வந்து இப்படி தான் இருக்காங்க நான் என்னத்த சொல்கிறது, ஆனால் அவங்க கமெண்ட்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அதனால் கமெண்டே இப்போலாம் அவ்வளோ படிக்கத்தில், அதேமாரி வந்து கமெண்டே பார்க்கத்தில் இப்போலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா. ஃபோனே அவ்வளோ பார்க்கறது விட்டேன் நண்பா பார்த்தீங்கன்னா. இப்போ உடனே வீடியோ நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி போட மாட்டேன், கண்டிப்பாக எடிட் பண்ணி போட மாட்டேன், அப்படியே அப்லோட் பண்ணி விடுவேன் நண்பா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போட்டால் நெட்ஒர்க் அதிகமாக செலவாகும். இது வரைக்கும் நான் எவ்வளோ நெட்ஒர்க் தெரியுமா செலவு பண்ணியிருப்பேன், அதான் எனக்கே தெரியல. அன்லிமிட்டடாக செலவு பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ ஒரு வீடியோவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நண்பா, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க ஓகேவா நண்பா. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என்ன கற்று தெரியுமா கமெண்ட் பண்ணீங்க, வெயிட் ஃபார் 10K ஏடிஎல் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேங்க நண்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகேவா. அதேமாரி ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் வேறு லெவல்னே சொல்லி ஆகலாம், ப்ரோ உங்களால் சாதிக்க முடியும் ப்ரோ, 10K உங்கள் சேனல் அடிக்க போது தொடர்ந்து வீடியோ போடுங்க, ஏன் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நண்பா. எங்கள் நண்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸே போக மாட்டுது, அவ்வளோ பேர் பார்க்கவே மாட்றாங்க, அவ்வளோ சப்போர்ட் கிடைக்க மாட்டுது. அதனால் சரி அப்படியே விட்டுட்டேன், ஆனால் 10K அடிக்க முடியும் கண்டிப்பாக அடிச்சிருவோம். அதேமாரி சப்போஸ் புது மெம்பர் பார்த்துருந்தீங்கன்னா சப்ரைஸ் சென்ட் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. அதேமாரி எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பா, அவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோ. இவ்வளோ வரை பேசிட்டோம், 7 நிமிஷம் ஆயிருக்கு. அட பாவி 14 நிமிஷமா, இது வரைக்கும் யாராவது பார்த்துருப்பாங்க இல்லை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. பாருங்கள் 3:41 PM பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் இந்த வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். கண்டிப்பாக 14 நிமிஷம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சப்போஸ் அதுக்கு மீடியம் பார்த்துருந்தீங்கன்னா ஏடிஎல் ஃபேமிலி இல்லை இல்லை வெயிட் ஃபார் 10K ஏடிஎல் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா சரியான அதிர்ச்சி ஆகிடுவேன் நான். ஒரு 10 கமெண்ட் வந்தாலே நான் அதிர்ச்சி ஆகிடுவேன், பரவாயில்ல ஒரு 10 பேர் 14 நிமிஷம் பார்த்துட்டாங்களா அப்படின்னு சரியான அதிர்ச்சி ஆகிடும் நண்பா ஓகே. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் வீடியோ ரன் பண்ண விடல, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ.